Good morning friends, welcome back to the channel. இன்னைக்கு வந்து ஒரு எட்டு another profitable day நிஃப்டியில் ஓகேவா. ஸோ இன்னைக்கு நான் ட்ரேட் பண்ண ஒரே ஒரு லைட் ப்ரைஸ் ஒரே ஒரு கால் 17500 இதை பற்றி நம்ம விழாவறியாக நம்ம டெலிகிராம்லையும் நம்ம ப்ராஃபிட் முதல்ல பார்க்க வேண்டும். ஸோ வில் ஜஸ்ட் சி வாட் வாட் ஹேப்பன் இந்த ட்ரேட் என்ன லாஜிக் பார்த்துருவோம். ஸோ இன்னைக்கு வந்து நான் என்ன கால் கொடுத்தேனோ அதுதான் ட்ரேட் பண்ணுவோம். Here is what I trade in my listing also. Okay, wow. So, you know, what are you talking about? Twitter is the concept. So, you know, it bought 17,500 PE at 150 average. Okay, wow. It is 17,500 PE. So, that's the key, I bought it. So, you know, what is the viewpoint? As of now, BN is no clear debt. ஸோ பிஎனை பற்றி மார்னிங் நான் ட்ரேடே எடுக்கல, ஏன்னா அது டைரெக்ஷனே இல்லை. ஸோ பிஎனை பற்றி நம்ம பேசுவேன். ரொம்ப முக்கியமான தகவல் ஒன்று சொன்னேன் பாருங்கள், காலையில் 9:59 பார்க்கல, பி கேர்ஃபுல் வித் யர் லாங்ஸ் இன் நிஃப்டி. யாராவது லாங் போயிட்டீங்கன்னா கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த ட்ரேடுக்கு லாஜிக் பார்ப்போம். 1700 பி ஏன் எடுத்தேன்னா, ரீசன் நிஃப்டி இஸ் ட்ரேடிங் பிலோ பிடிஎல் ப்ரீவியஸ் டேலோ, குட் கால் ரைட்டிங் அட் 1750, டஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ பி ரைட்டர்ஸ்க்கு அன்வைண்டிங் படி தான் குட் ப்ராஃபிட் வரும்னு சொன்னேன். அதே மாதிரி நான் நினச்சபடியே பாருங்க, மார்க்கெட் வந்து எங்கே போயிடுச்சு பாருங்க, 150 எங்கே இருக்கு, 250 எங்கே இருக்கு. இப்போ நம்ம நிஃப்டிக்குள்ளே போகலாம். நிஃப்டிக்குள்ளே போனோம் வச்சிங்கன்னா, இது வந்து 7th இன்னைக்கு ஓகே. இன்னும் இப்போ வந்து காலையில் 11:57 ஆகுது. ஸோ இந்த கருப்பு கலர் ரெண்டு லைனும் வந்து 15 minutes ஹை அண்ட் லோ, ப்ளூ கலர் ரெண்டு லைனும் ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ, இந்த ஆரஞ்சு லைன் வந்து ப்ரீவியஸ் வீக்கோட ஹை. ரொம்ப சுலபம் மாறுது சார்ட், எவ்வளோ சிம்பிளாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே, நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ அந்த இந்த 9:35 முடிஞ்சதுக்கு அப்புறம் வி ஹேட் அ க்ளோஸ் பிலோ ப்ரீவியஸ் டே லோ, அதாவது இந்த நியர் கலர் கேண்டில் க்ளோஸ் முடிஞ்சிடுச்சு. அப்புறம் மார்க்கெட் மேலே எழும்புதும் போக முடியல. அப்போதான் என்ன சொன்னேன், பீர் கேர்ஃபுல் வித் லாங்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். 9:55 9:50 கேண்டில் முடியும் போது 9:55 ஆகிடும் இல்லைங்களா. அந்த தருணத்தில் நான் வந்து பி கேர்ஃபுல் வித் லாங் சொன்னேன், மேலே போகல, சப்போர்ட்டே வந்து பிரேக் பண்ண முடியல. ப்ரீவியஸ் டே சப்போர்ட்டை உடச்சிட்டு மேலே போய் க்ளோஸ் ஆச்சுன்னா ஒரு மொமெண்டம் கிடைக்கும் பார்த்தோம். ஆனால் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், நான் வந்து 17500 பி வாங்கினதுக்கு ரீசன் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் இவர் தான், இது வந்து ஆப்ஷன் செயின், நிஃப்டியுடைய ஆப்ஷன் செயின் டேட்டா. இங்கே 17500 பாருங்கள், 44,68,659 ஷேர் வந்து இப்போ ட்ரேட் ஆகுது, மணி இப்போ 12 ஆகுது. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 லட்சம் ஷேர் வந்து ஆட் ஆயிருக்கு. காலையில் எத்தனை மணிக்கு, 9:00 ஆட் ஆயிடுச்சு, 25, 27, 28 போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தான் மூவ் ஆகி 17400 போயிடுச்சு. 17400 காலுக்கு வந்து ரைட்டிங் ஹெவி ஆயிடுச்சு. நான் வந்து இதுலேயும் சொல்லிக்கோ, 17400 பார்த்தீங்கன்னா 33,13,200 ஹெவி கால் ரைட்டிங், புரியுதுங்களா. நான் தெளிவாக டெலிகிராமில் என்ன சொன்னேன் பாருங்க, இன்னும் சூப்பராக சொல்லியிருப்பேன். Break of 17400 supports will give good momentum to Nifty till 17300. Support is getting weaker now. எத்தனை மணிக்கு, 10:12 நான் சொல்லிட்டேன். நான் சொன்ன நடந்துருதா, 17400 ஓகே இந்த லெவல் தான் பாருங்க, 17380 ஒண்டிச்சுன்னா எவ்வளோ பெரிய ஃபால் வரும்னு சொன்னேன். அதே தான் நடந்திருக்குது. அதை உடச்ச உடனே மார்க்கெட் வந்து சும்மா சர்ருன்னு மேலே ஏறிடுச்சு, அதாவது பி ப்ரைஸ் மேலே ஏறிடுச்சு, மார்க்கெட்டு ஃபால் ஆயிடுச்சு. ஆப்ஷன் சேஞ்சடா சூப்பராக இதுதான் எனக்கு அப்படின்னு தெரிவிச்சு, புரியுதுங்களா உங்களுக்கு. 17400 அதே மாதிரி இன்னொரு விஷயம் டெலிகிராமில் என்ன நான் சொல்லியிருந்தேன்னா, குட் ஃபைட் அட் 17400 லெவல்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். பிரேக் டவுன் ஆஃப் தீஸ் லெவல்ஸ் அதே தான். ஸோ இந்த 17400, ஸோ நான் வந்து 17500 கால் வாங்கினேன். வாங்கினாலும் 17400 புட் ரேட்டிங் ஹெவியாக இருந்துச்சுன்னா இந்த லெவல் பிரேக் ஆகாதுன்னு நான் தெரிஞ்சுப்பேன். எப்படி எப்படி தம்பா இருந்துச்சு, இந்த 10 மணி வாக்கில் இந்த இடத்துல 22 லட்சம் ஷேரு, இந்த பக்கம் 21 லட்சம், இவங்க இன்க்ரீஸ் பண்ணால் இவங்க இன்க்ரீஸ் பண்ணே வராங்க. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த கேப் பிட்வீன் 17400 17400 பிஎன்சியும் ஒரு 3 லட்சத்துக்கு மேலே தாண்டிடுச்சு, அவ்வளோதான். அப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த 17400 பி ரேட்டர் தே ஸ்டார்டட் கிவிங் அப், நம்மளால விட்டு கொடுக்க முடியாது சாமி, தே ஸ்டார்டட் பைண்டிங் தேர் பொசிஷன்ஸ். அப்போ என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட் தள்ளுன்னு மேலே போயிடுச்சு. டெலிகிராம்னு அருமையான விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கேன், சிம்பிள் லாஜிக் தான் எல்லாமே. அப்புறம் வந்து பிரேக் ஆஃப் சப்போர்ட்டு ட்விட்டருக்கு வரேன். ட்விட்டரை நான் இன்னும் தெளிவாக நான் சொல்லியிருந்தேன் நிறைய விஷயங்கள், வாட்டர் மூவ் இதெல்லாம் சிம்பிள் அனாலிசிஸ் தான். ஓகேவா, நான் என்னென்ன தருணத்தில் புக் பண்ண அதையும் உங்களுக்கு சொல்கிறேன், காமிக்கிறேன். ஓகே, குட் ஃபைட்டு,
பிரேக் டவுன் ஆஃப் சப்போர்ட் அதே தான் இருந்தது. 60 பாயிண்ட் வந்து 60 70 பாயிண்ட் இன்னைக்கு மார்க்கெட்ல நிஃப்டியில ஒரே ஒரு ட்ரேடு தான், அவ்வளவுதான், மேல ஒண்ணுமே இல்லை. ஸோ நிஃப்டி 17500 பி வாட்ச் அவுட் ஃபார் 160 to 167 லெவல்ஸ், 145 to 157 இதுதான் சப்போர்ட் நிஃப்டியோட. இங்க பாருங்க 160 to 165 லெவல் சப்போர்ட்னு சொன்னேன், இங்க பாத்தீங்களா மேல போறாரு, அது மேல க்ளோஸ் பண்ண முடியல, கீழே வராரு, மேல போறாரு முடியல, அதுக்கப்புறம் இந்த 10 மணிக்கு கேண்டில் மேல போய் க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்புறம் பாருங்க மேல எப்படி போகுது பாருங்க. நான் சொன்னேன் உங்களுக்கு கிளியர்லி, ஐ டோல்ட் ட்விட்டர்ல என்ன சொல்லியிருந்தேன், 160 to 167 லெவல் பாருங்க, அது விட்டீங்கன்னா 145 to 157 ஒன்லி இன்டு பீஸ் தெளிவாக நான் சொல்லிட்டேன் புரியுதா உங்களுக்கு இந்த டைம் கூட சொல்றேன் உங்களுக்கு அதே பத்து மணி புரியுது உங்களுக்கு இதே பத்து மணி 9:50 கேண்டில் முடியும் போது 10 மணி ப்ரேக் டவுன் ஆயிடுச்சு இதுல பிரேக் அவுட் அதுல பிரேக் டவுன் ஸ்பாட் சார்ட்ல பறந்துடுச்சு மாறுங்க ஓகே இதுதான் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் போட்டேன் ஓகே சோ அதே நான் சொல்லியிருந்தேன் எல்லாம் கிளியர் அப்டேட்ஸ் தான் லாஜிக்லாம் சொல்லிட்டேன் எல்லாமே என்ன தரத்துல புக் பண்ணேன் எல்லாமே ட்விட்டர்ல போட்டிருக்கேன் பட் டெலிகிராம்லயும் போட்டிருக்கேன் 190 ட்ரான்ஸ்ல பண்ணேன் ஒன்னு ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் 160 திருப்பி கீழே வந்தோன்னு 150 வாங்கினேன் திருப்பி 180 ட்ரெயினுக்கு வாங்கினேன் திருப்பி 200 புக் பண்ணேன் 165 புக் பண்ணேன் அப்புறம் 190 எனக்கு ஒன்று புக் பண்
நம்மளாம் வந்து இல்லை ஃபுல் டாப் அண்ட் பாட்டமாக பிடிக்கவே முடியாது. எப்போ நமக்கு வந்து ஒரு டார்கெட் வந்து மனசில் வச்சுக்கோ, வீக்லியோ மந்த்லியோ டெய்லியோ அச்சீவ் ஆகிடுச்சோ, நம்ம மார்க்கெட் விட்டு வெளில வந்து ஐயோ நான் மார்க்கெட் திருப்பி வந்து கேட்போ சீக்கிரமாக நான் புக் பண்ணிட்டேனே இந்த அழுகை வச்சுக்கிட்டு. அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரேடிங் சிஸ்டம் வச்சு. நிறைய பேர் இந்த போஸ்ட் நான் போட்ட நிறைய பேர் கேட்குறேன், ஏன் சார் நீங்கள் வந்து சீக்கிரம் புக் பண்ணிட்டீங்க ப்ராஃபிட்ஸை, யூ குட் ஹவ் ரன் யுவர் ப்ராஃபிட்ஸ். என்ன சேலஞ்ச் ஏற்படுன்னா, இது 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 வந்து இட் அஃபெக்ட்ஸ் யுவர் ட்ரேடிங் சைக்காலஜி, இட் அஃபெக்ட்ஸ் யுவர் ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ. இப்போ நான் வந்து 1:2, 1:3 ஒரு ட்ரேடில் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மொமெண்ட் வந்து எனக்கு அந்த டார்கெட் ஹிட் ஆயிடுச்சுன்னா ஐ வில் பி அவுட் ஆஃப் த ட்ரேட். அதுக்கப்புறம் மார்க்கெட் என்னன்னு தான் எனக்கு கவலை கிடையாது, உங்களுக்கு புரியுதா? ஸோ நான் திருப்பி இஃப் ஐ வாண்ட் இப்போ இந்த திருடத்துலாம் இஃப் ஐ ரீஎன்டர் திஸ் ட்ரேட், இப்போ திருப்பி நான் எங்கே என்டர் ஆனால் வச்சுக்கோங்களேன், ரிஸ்க் ரிவார்ட் இஸ் நாட் ஆல் ஃபேவரபிள். இந்த லாஜிக் என்னன்னா, இதுதான் விவேப், விவேப் இங்கே இருக்குது, ப்ரைஸ் இங்கே இருக்குது, இங்கெல்லாம் நான் என்டர் கொடுத்தேன்னா ஐ லூசிங் மை ப்ராஃபிட்ஸ், ரிஸ்க் ரிவார்ட் இஸ் நாட் ஆல் ஃபேவரபிள். புரியுதா உங்களுக்கு? ஸோ ஒன்ஸ் வந்து நம்மளுடைய இன்ட்ராடே ட்ரேடர், வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் யூ ஹேவிங் சம் கைண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட், வாட் எவர் யூ ஹேவ் இன் யுவர் மைண்ட், அது வச்சுக்கிட்டா தான் உங்களால் வந்து ட்ரேடிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக சைக்காலஜி கண்ட்ரோல் பண்ண முடியும். வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸ் தான், வெள்ளிக்கிழமை சம் கால்ஸ், வெள்ளிக்கிழமை எனக்கு ஃபுட் லாஸ், பட் அந்த லாஸ் வந்து கம்மி, எனக்குமே லாஸை வந்து நான் அது போடலை, ஏன்னா வந்து அந்த லாஸ் ஒரு சிக்னிஃபிகண்ட் லாஸ் இருக்கும், ஒரு ஹையர் லாஸ் இருந்தால் அது லேர்னிங்காக இருக்கும், உங்களுக்கும் தெரிவிக்கிற கடமை எனக்கும் நான் பண்ணுறேன். கடல் புண்ணியத்தில் வந்து பிக் லாஸ்ல எடுக்கிறது இல்லை, எடுக்கிறதுலன்னா ஐ கம் அவுட் வித் ஸ்மால் லாஸ், ஸோ இன்சிக்னிஃபிகண்ட் அதெல்லாம். ஸோ அதனால பிப்ரவரி 4, ஓகே இது வந்து வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை இட்ஸ் லாஸ் மேக்கிங் டே, ஸ்மால் லாஸ் மேக்கிங் டே, அதை பற்றி பேச வேண்டாம். ஸோ இன்னைய லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், எல்லாமே ட்விட்டரில் கொடுத்துருந்தேன், நிஃப்டி ஸ்டேடிங் விடோ PDL இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லா வீடியோவும் சொல்கிறது தான், திருப்பி நிறைய பேர் கேட்குறாங்க. அதாவது பிகினர்ஸ் யாராவது இருக்கிறீங்கன்னா முதல்ல 15 நிமிஷம் கேண்டில் மார்க் பண்ணிக்கோங்க, ப்ரீவியஸ் டே ஹை லோ மார்க் பண்ணிக்கோங்க, ப்ரீவியஸ் வீக் ஹை லோ மார்க் பண்ணிக்கோங்க, எந்த சப்போர்ட் கீழே எந்த இடத்து கீழே ட்ரேட் நடக்குதோ அந்த இடம் வல்லரபுள்னு அர்த்தம், அங்கே உடைய உடைய போகுதுன்னு அர்த்தம். த மோர் த டைம் மார்க்கெட் பென்ஸ் அட் சப்போர்ட், த சப்போர்ட் இஸ் கெட்டிங் வீக்கர், த மோர் த டைம் மார்க்கெட் பென்ஸ் அட் சப்போர்ட், சப்போர்ட் இஸ் கெட்டிங் வீக்கர், த மோர் த டைம் மார்க்கெட் ஸ்பென்ஸ் அட் ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் இஸ் கெட்டிங் வீக்கர். புரியுதா உங்களுக்கு? ஸோ இது வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1, அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போயிடுச்சு, அது அடுத்த நாள். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் சைக்காலஜிக்கல் திங்ஸ், பட் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் வந்து கட்டாயம் கற்றுப்பீங்க. ஸோ அவ்வளோதான், ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் சிம்பிள் பட் நாட் ஈஸி. ஒய் நாட் ஈஸி? பிகாஸ் சைக்காலஜி இன்வால்வ்,
So in the trading decision, number of lots, it's all based on so many data crunching. Option data பத்தி நான் ஸ்டடி பண்ணுவேன். அப்புறம் வந்து ரொம்ப முக்கியம் வந்து வால்யூம் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட்ல வால்யூம் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். ஸோ நான் நிறைய தடவை சொல்லிருக்கேன், நீங்க வந்து நம்மளுடைய இதுக்கு வந்து உகந்தது, அதாவது ஆப்ஷன் பை உகந்த நாட்கள் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன், இந்த மூணு தான் சொல்றேன். வெள்ளியும் வியாழனும் கட்டாயம் இருக்கிறது, வியாழன் கட்டாயமே இருக்காது. ஸோ இன்னைக்கு திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் டே, அதாவது பீல ட்ரெண்டிங் டே, மார்க்கெட் டவுன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சிங்கிள் ஃபால் இது. ஸோ அது மாதிரி நம்ம வந்து இதெல்லாம் ஒரு வியூ ஏற்படுத்திக்கணும், இதெல்லாம் ஒரு பீரியட் ஆஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸை நம்மளால் லேர்ன் பண்ணிப்போம், ஓகேவா? ஸோ இதுதான் என்னுடைய ட்ரேடு. ஸோ ஐ எம் ஆஃப் டுடே, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நம்ம பொசிஷன் க்ளோஸ் பண்ணிட்டோம், 1,00,000 ப்ராஃபிட் இருந்தாச்சு. ஸோ மை டார்கெட், மை மென்டல் டார்கெட் இஸ் அச்சீவ், ஓகே. இதான் பேங்க் நிஃப்டியோட ப்ரீமியம் சார்ட் எல்லாம் மார்க் பண்ணி வச்சிருந்தேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் பேங்க் நிஃப்டி காலும் கொடுக்கல, எடுக்கல. நான் இதெல்லாம் நான் இந்த இடத்துல எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இதனுடைய அந்த லாங் பொசிஷன் ஸ்கேன் பார்த்தீங்களா, 1-2 இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க, என்றைக்குமே இருக்கு பாருங்க, 3,700, 74,000 அப்படின்னு அர்த்தம். நான் 297 வாங்குறேன், 260 ஸ்டாப் லாஸ், நான் புக் பண்ண போகிற ப்ராஃபிட் 371. இதான் என்னுடைய 1 ஸ்டூடெண்ட் நான் மினிமம் நான் எடுப்பேன், இல்லாட்டி அதை ட்ரேடிக்க நான் 1 ஸ்டூடெண்ட் எடுக்கவே மாட்டேன். பட் நான் இது எடுக்கணும்னு ஆசை, போகணும் ஆசை. ஆனால் நான் என்ன சொன்ன மார்க்கெட்டு அடியில் பிஎன் நோ கிளியர் டிரெக்ஷன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ ஃபாலோயிங் நிஃப்டி. கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு அப்புறம் வந்துச்சு, நான் 10 மணிக்கே ட்ரேட் முடிச்சுட்டேன். 10 மணிலேருந்து ட்ரேட் என்ட்ரு ஆகிட்டேன். இதை நிஃப்டியை பொறுத்தது மட்டும் புரியுதுங்களா? ஸோ பாருங்க, ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட் எவ்வளோ அழகாக வேலை செய்து பாருங்க எல்லாத்துலேயும். ஸோ என்னுடைய செட்டப்பில் வந்து பேங்க் நிஃப்டி மார்னிங் வரலை. ஸோ அதனால தான் நான் வந்து ட்ரேடும் கொடுக்கல, நானும் ட்ரேடும் எடுக்கலை. அதை நிஃப்டி ஒரே ஒரு கால், இதை ஒட்டுமே எடுத்துகிட்டு ஒரே ஒரு கால் போதும் நமக்கு வந்து. ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸு, ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூப்பர் அனலைஸ் பண்ணி, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சூப்பர் அனலைஸ் பண்ணாலே போதும். இல்லை பாருங்க, நான் போட்டு வச்சுக்கேன் பாருங்க, 310 க்ராஸ் ஆகிடுச்சுன்னா பறந்துடும் அப்படின்னு என்ன அர்த்தம், 15,500 பியூ நான் ஒரு லெவல் போட்டு வச்சுருக்கேன், ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வச்சுருக்கேன். 310 அப்படின்னா 17,500 - 310 போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 17,180 வரும். ஸோ அதுக்கு கீழே மார்க்கெட் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சு வச்சுக்கங்களேன், இவங்க எல்லாருமே அன்வைல்டு பண்ண ஆரம்பிச்சோம், இன்னும் மார்க்கெட் மேலே உட்பட புட் ஆப்ஷன் ப்ரைஸ் மேலே போயிடும், மார்க்கெட் இன்னும் நல்லாவே ஃபாலோ ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து வாட் ஐம் ட்ரைங் டு ஒர்க் அவுட் இஸ், இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபாலெல்லாம் எப்படி கேப்சர் பண்ணணும். ஸோ நிறைய இடத்துல நான் வந்து இந்த ரிஸ்டல் பாடல விட்டுறேன், பட் இந்த ட்ரேடிங் பண்ணுறது அதை பற்றி நானும் என்னுடைய சைக்காலஜி அந்த மாதிரி இல்லை. ஸோ நான் வந்து ஒரு டிப்பிக்கல் டார்கெட் வந்து நான் வெளில வந்துடுறேன், ஓகே. சேம் ஆல்சோ ஒர்க்கிங் ஆன் தோஸ், இதெல்லாம் என்ன டார்கெட் தான் பார்த்தீங்கன்னா. பட் அன்ஃபார்ச்சுனேட் இந்த ட்ரேடே நான் எடுக்கிறேன், பிகாஸ் என்னோடய செட்டப்பில் வரல, கான்ஃபிடன்ஸ் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பேங்க் நிஃப்டி வந்து 3,850 இது வந்து நான் 450 இந்த இடம் பிரேக் அவுட்டை எடுத்து வச்சுக்கிறேன், கட்டாயம் வந்து இந்த இடம் ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல் ஆகிடும், ஓகேவா? லெவல் ஆகிடும், இதுக்கு மேலே தான் மார்க்கெட் ரேட் ஆகும் இந்த ப்ரைஸுக்கு மேலே. ஸோ ஸோ கைஸ், அதுதான் என்னுடைய வீடியோட தொகுப்புடைய சாராம்சம். மணி இப்போ 12 ஆயிடுச்சு. ஸோ ஐ எம் க்ளோசிங் த டெர்மினல். இந்த வீடியோ போடணுங்கிறதுக்கு வேண்டி தாட் ஐ வில் அப்டேட் யூ கைஸ் வித் மை பொசிஷன் அண்ட் ப்ராஃபிட்ஸ். டெலிகிராம் சேனலில் ஃபுல் கமெண்ட்ரி கொடுத்துருக்கேன், யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியல எனக்கு, ஓகே. அதே மாதிரி ட்விட்டர் அப்படியே எக்ஸாக்ட் கமெண்ட்ரி, நான் என்ன ட்ரேட் எடுக்கிறேன், எவ்வளோ ப்ராஃபிட் எல்லாத்தையும் ஐ ஜஸ்ட் வேணும் கிவிங் மை அனாலிசிஸ், ஓகே. பயனடைகிறவங்க அடையுங்க, இதே கம்பெனி இருக்கிறவங்க ப்ளீஸ் லெட் மீ நோ இன் தி கமெண்ட் செக்ஷன், ஐ வில் கிளாரிஃபை யூ. சி யூ சூன் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ, பாய்.